மான்ஸ்டர்ல என்னென்னலாம் கிடைக்குமோ அது எல்லாமே நம்மகிட்ட கிடைக்கும். ஸ்டிங்ரேல நிறைய பிரீட்ஸ் இருக்கு. நிறையனா நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிறது ஒரு 3-4 பிரீட்ஸ் மெஜாரிட்டியாக கிடைக்கும். ப்ரீமியம்னு போனோம்னா அது வந்து பிளாக் டைமண்ட், டோனட், ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் வைஸ், கலர் வைஸ், அதை பொறுத்து நிறைய பிரைசிங்ல இருக்கு. பீகாக் பேஸ், ஸோ இந்த சைஸ்ல இருக்குன்னா நம்ம எடுத்ததே கிடையாது. பீகாக் பேஸ் இது லிட்டர்லி ஒரு 18 சைஸ். ஸோ இது வந்து ஆஸ்திரேலியன்னு சொல்லுவாங்க. இதான் ஃப்ரெஷ் வாட்டர்லேயே கொஞ்சம் பெருசாக வளரக்கூடிய ஃபிஷஸ். இதெல்லாம் இந்த ஃபிஷ்க்கு வந்து நீங்கள் ஃபிஷ்ஷை டேட்டா ஃபீட் பண்ணலாம். ஸோ இது ஓகே கைஸ், இப்போ நம்மகிட்ட என்னென்ன ஃபிஷஸ் வந்துருக்குன்றத ஒரு ஷார்ட் லிஸ்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ இந்த பாக்ஸில் நம்மகிட்ட வந்து ஸ்டர்ஜன் இருக்குது, அதுக்கடுத்து நம்ம ஸ்டிங்ரே. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டிங்ரே பார்த்தலாம். ஸோ ஸ்டிங்ரேல நிறைய பிரீட்ஸ் இருக்குது. நிறையனா நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிறது ஒரு 3-4 பிரீட்ஸ் மெஜாரிட்டியாக கிடைக்கும். ஸோ அதில் பேசிக்காக கிடைக்கக்கூடியது இது நல்ல ஒரு பேட்டர்னில் இருந்தனால ஹைலி செலக்டிவ் பீசஸ். கிட்டத்தட்ட ஒரு 6 இன்ச்சு என் உள்ளங்கை பெருசு, அந்த உள்ளங்கையை கவர் பண்ணுற அளவுக்கு பெரிய சைஸு. தெரியுதாமா? ஓகே, ஸோ இது பாட்டம்லேயே நான் காமிக்கிறேன். ஸோ எவ்வளோ பெருசாக இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு ஊத்தப்பா மாதிரி பெரிய சைஸாக இருக்குது. ஸோ இது வந்து மோட்டோ ரலான்னு சொல்லுவாங்க, அதை மோட்டோ ஸ்ட்ரிங்ரே அந்த மாதிரி சம்திங் ஒரு 2-3 நேமில் அதை சொல்லுவாங்க. மோட்டோ ஸ்ட்ரிங்ரே இது. ஸோ இதில் வந்து நம்ம இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இதை சேல்க்குன்னு சொல்லி வாங்கியிருக்கோம். நம்ம ஷாப்பில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ப்ரீ ஆர்டர் எதுவுமே நான் எடுக்கல. ஸோ இது நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. பொதுவாக இந்த மாதிரி ஃபிஷஸ்லாம் நான் ப்ரீ ஆர்டர் பேஸ் பண்ணி டேட்டா நம்ம பையட் வந்து செல்லருக்கு டேட்டா மாற்றிடுவோம். ஸோ இனி நம்மகிட்ட அப்படி இல்லை, ஒரு இதில் 5-6 பீஸ் நம்ம ஷாப்லேயே ஸ்டோர் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து நேரில் பார்த்துருக்கிறாலும் சம்டைம் இந்த இன்ஃபார்ம் பண்ணி வந்து பார்க்கலாம், இல்லை டேரெக்டாக நீங்கள் ஆன்லைனில் வெளியூரில் இருக்கீங்கன்னா அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ஸ்டிங்ரே. ஸோ இது முடிஞ்சு ஸ்டிங்ரே. ஓகே, தென் ஸ்டர்ஜியன். ஸோ ஸ்டர்ஜியன் வந்து 2 டைப்பில் கிடைக்கும். பேசிக்காக இந்த பிளாக் பேஸும், இது போக ஆல்பினோ அந்த டைப்பு கிடைக்கும். ஆல்பினோ லிட்டில் எக்ஸ்பென்சிவ், ஸோ அதை நம்ம பண்ணுறதில்ல. ஸோ இந்த ப்ரீட் நம்மகிட்ட இருக்குது, ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. நம்ம இப்போ டக்குன்னு பாக்ஸுக்குள்ளேருந்து வெளியெடுத்தனால பயத்தில் மாதிரி குதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி பிரீட்ஸும் இனி நம்மகிட்ட கிடைக்கும். இதுனா இது மட்டும் கிடையாது, மான்ஸ்டரில் என்னென்னலாம் கிடைக்குமோ அது எல்லாமே நம்மகிட்ட கிடைக்கும். இந்த பாக்ஸ் வந்து 2 ஐட்டம் கவர் பண்ணிட்டேன். தென் இந்த பாக்ஸில் எனக்கு பிடிச்சதை வந்து காமிக்கிறேன். ஸோ பீகாக் பேஸ், ஸோ இந்த சைஸில் இருக்குன்னா நம்ம எடுத்ததே கிடையாது. பீகாக் பேஸ் இது லிட்டர்லி ஒரு 18 சைஸு. ஸோ இது வந்து ஆஸ்திரேலியன்னு சொல்லுவாங்க. பொதுவாக பீகாக் பேஸில் ஒரு 3-4 பிரீட் நம்ம ஃபேமாக ஓடிட்டுருக்கோம். ஆஸ்திரி, அப்புறம் கோல்டன் கெல்பரி இதெல்லாம் ஓடும். தென் இது போக அசோல் இந்த மாதிரி வேறு சில பிரீட்ஸுமே கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ பார்க்குறது வந்து நியர்லி 8 இன்ச் உள்ள, நியர்லி இல்லை 8 இன்ச்சுக்கு மேலே இருக்கும், 18 சைஸ் உள்ள பீகாக் பேஸ் இது ஆஸ்திரேலியஸ். ஓகே, ஆஸ்திரேலியஸ் பிரீடு. இது போக நான் கோல்டன் கெல்பரியும் நம்மகிட்ட ஸ்டாக்ஸ் இருக்குது, அதையுமே காமிக்கிறேன். தென் இது வந்து கோல்டன் கெல்பரி. ஸோ கோல்டன் கெல்பரி இப்போ ஸ்ட்ரெஸ்ல இருக்கு. ஆக்சுவலாக பாக்ஸில் பிரிச்சனை ரொம்பவுமே கலர் தெரிஞ்சிச்சு. மேலே ஃபுல்லாக பேட்டர்ன்ஸ் அவ்வளோ அழகாக இருக்கும். ஆக்சுவலாக நான் எதுவும் வீடியோ கூட நான் போஸ்ட் பண்ணல. அதுக்குள்ளே 2 பீஸ் நம்மகிட்ட புக் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இந்த தடவை நான் நிறைய ஐட்டம்ஸ் இருந்தனா வெறும் ஒரு 3 பீஸ் தான் அதில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட சைஸ் வந்து 4 இன்ச்சு 4 ப்ளஸ்ன்னு சொல்லலாம், ஒரு 4.5-5 இன்ச் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து கோல்டன் கெல்பரி. ஸோ இதுவுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ லிட்டில் எக்ஸ்பென்சிவ். நம்ம ஆக்சுவலாக 3 வெரைட்டிஸ் பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து நம்ம ஸ்டிங்ரே. ஸோ ஸ்டிங்ரேல வந்து கொஞ்சம் ப்ரீமியம்னு போனோம்னா அது வந்து பிளாக் டைமண்ட், டோனட், ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் வைஸ், கலர் வைஸ், அதை பொறுத்து நிறையா ப்ரைஸிங்கில் இருக்குது. லிட்டர்லி அதெல்லாம் ஒரு 16,000 மினிமம், 16,000ன்றது ரொம்ப சின்ன சைஸ் இந்த மாதிரி கிடைக்கும். இதிலே கொஞ்சம் பெரிய சைஸ் அந்த மாதிரி போனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், ஒரு 18-25 அந்த மாதிரி நிறைய ரேட்டில் விற்குது. இதே கொஞ்சம் ஒரு சில ரீட்டைல் மார்க்கெட்டில் 30 வரலாம் போயிட்டுருக்கு. ஸோ நம்மகிட்ட அப்ராக்ஸாக ஒரு அந்த மாதிரி இதெல்லாம் போனோம்னா கொஞ்சம் அந்த 16 மாதிரி இருக்கும். பட் இந்த ஸ்டிங்கர் அப்படி கிடையாது, லிட்டர்லி ஒரு 4,000 சில்லறையோ 5,000 சில்லறையோ அந்த மாதிரி தான் வரும். ஸோ இது அதை கம்பேர் பண்ண சொல்ல ரொம்ப கம்மி. பட் இது கொஞ்சம் நார்மல் ஃபிஷஸ் கம்பேர் பண்ண சொல்லி எக்ஸ்பென்சிவ் தான் இது இல்லைன்னு சொல்ல. ஸோ இந்த மாதிரி 3 வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டிங்ரே கிடைக்கும். அதே மாதிரி நம்ம ஸ்டர்ஜன்லேயும் லிட்டர்லி ஒரு 2 வெரைட்டிஸ் பேசிக்காக நம்ம ஊரில் கிடைக்கும். ஒன்று இந்த மாதிரி லோ ப்ரைஸ்லேயும், இன்னொன்று ஆல்பினோன்றது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இதான் ஃப்ரெஷ் வாட்டர்லேயே கொஞ்சம் பெருசாக வளரக்கூடிய ஃபிஷஸ் இதெல்லாம் ரொம்ப பெருசாக வளரும். தென் அதுக்கடுத்து நம்ம பீகாக் பேஸ் பார்த்துருந்தோம். ஸோ பீகாக் பேஸ்ல இந்த மாதிரி பெரிய சைஸ் ஆஸ்திரேலியஸில் பார்த்துட்டோம். தென் இது போக கோல்டன் கெல்பரி அதுவுமே பார்த்தோம். இது நல்லா தெரியுதா? ஆக்சுவலாக இப்போ ஸ்ட்ரெஸ்ல இருக்கு, ஸ்ட்ரெஸ்ல இருந்தாலுமே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்க. இது பேசிக் வெரைட்டி, இன்னும் மோனோ கிளாஸ், அப்புறம் அசோல், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போக போக அதோட கலர் வேரியன்ட் இன்னும் கூடிக்கிட்டே போகும். ரொம்ப அதில் வந்து மார்க்கிங்ஸ் அதிகமாக நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ஓகே ஓகே, அடுத்து பார்க்க போகிறது பருண் ஷார்க். ஸோ நம்ம மார்க்கெட்டில் டைகர் ஷார்க், அதாவது நம்ம
நெய்மீன் மாதிரி ஒரு சில மீனாக பார்த்துருப்பீங்களா? ஸோ அதுக்கு இதுக்கு டோட்டலாக டிஃப்ரெண்ட். அது வந்து நீங்கள் பார்க்குற கடையில் பார்க்கக்கூடிய ஷார்க்ஸ் எல்லாமே லிட்டலி நீங்கள் போகிற ஃபுட் நார்மலாக அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அதுபடி சுற்றிட்டு இருக்கோம், ரொம்ப வருஷத்துக்கு இருக்கும். பட் இந்த ஃபிஷ்க்கு வந்து நீங்கள் ஃபிஷ்ஷை டேட்டா ஃபீட் பண்ணலாம். ஸோ இது இப்போ வந்து நம்ம ஃபீடிங் இல்லாமல் குவாரண்டைன் முடிச்சு ப்ராப்பராக இங்கே அனுப்பிச்சுட்டனால இந்த மாதிரி ஸ்லிம்மாக இருக்குது. இதே இதை நல்ல ஒரு ஃபீடிங் எல்லாமே கொடுத்துருக்க நேரத்தில் பார்த்தா வயிறு பல்ஜியாக இருக்கும். இது வாய்க்குள்ள போகிற, அதாவது இது உடம்புல இருக்க ஒரு பாதி சைஸ் உள்ள மீனாலும் இதெல்லாம் டக்குன்னு பிடிச்சி முழுங்கிடும். லிட்டலி இந்த சைஸ் வந்து ஒரு 3 inch தான் இருக்குது, ஆக்சுவலாக 3 inch. இதுவே ஒரு 2 inch உள்ள கப்பி முழுங்க முழுங்கிடும். அதாவது முழுங்கி சாப்பிட்ற மீன். ஆமாம், மீன்லேயே 2-3 இருக்குது. இந்த சின்னங்கள் இதெல்லாம் பைட் பண்ணி சாப்பிடும், பைட் பண்ணி சாப்பிடும். இந்த பெப்பர்ஸ்லாம் இந்த சூ பண்ணி அதாவது உறிஞ்சி அந்த மாதிரி சாப்பிடும். பட் இது அப்படிலாம் முழுங்கிடும். லிட்டலே இது மட்டும் கிடையாது, நிறைய ஃபிஷஸ் நம்மளோட பீகாக் போய் சாப்பிட்டோம், ஒரு சில ஃபிஷஸ்லாம் டேட்டாக சாப்பிட முழுங்கிடும். ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது, இந்த வீக் இருக்குது, அதை மட்டும் பார்த்து முடிச்சிருவோம். தென் ஏஷியாட்டிக் லோச், ஓகே, ஏஷியாட்டிக். ஸோ இந்த சைஸ் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க, ஒரு சில இடத்துல கிடைக்கும் செய்யுது. பட் லிட்டில் ப்ரீமியம் இதெல்லாமே. ஏன்னா நம்ம 2 inch அந்த மாதிரி வரும், அது 270 ஏதோ சம்திங் கொடுத்தேன்னு நினைக்கிறேன், 2 inch இந்த சைஸு. பட் இது வந்து அப்படி கிடையாது, லிட்டலே இது வந்து ஒரு 5 inch சைஸ், 4-5 அந்த மாதிரி சைஸில் சொல்லலாம், 4-5 inches இருக்கு. தென் இதோட ப்ரைஸிங் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது, லிட்டலே ஒரு 1000 மேலே தான் வரும், 1400-1350 நம்ம வெப்சைட்டில் அவைலபிள் இருக்கும். ஸோ நீட்ஸ் தான் செக் பண்ணி பாருங்கள். இல்லை நம்ம வெப்சைட்டில் எல்லா ஐட்டமும் ப்ரைஸ் பார்க்கணும்னா நீங்கள் டேட்டா பார்க்கலாம். எதுவுமே எப்படி சொல்ல, நீங்கள் கேட்டால் நான் ப்ரைஸ் இருப்பேன் அப்படிலாம் கிடையாது, ஓப்பன் ப்ரைஸிங் தான். நீங்கள் ஜஸ்ட் அதை எதனால நீங்கள் அதை போய் விசிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதான் நம்ம கிட்ட இருக்குது. இதில் வந்து சைனீஸ் கேட்ஃபிஷஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது ஏஷியாட்டிக் க்ளோச். ஸோ இந்த லோஸ் ஃபீட்டை பொறுத்தவரை 2 feet வரை வளர்ந்து சொல்லியிருக்காங்க. பட் நான் அவ்வளோ பெருசு பார்த்தது கிடையாது, ஒரு 1 feet வரை மேக்ஸிமம் நான் பார்த்துருக்கேன். தென் இது வந்து ஏஷியாட்டிக் ஹைஃபின் லோச், அதாவது மேலே இருக்க ஃபின் எல்லாமே டார்சல் ஃபின்லாம் ரொம்ப பெருசு பெருசாக வரும். ஓகே, ஸோ ஏசியாட்டிக் ஹைஃபின் லோச் அண்ட் நம்ம சைனீஸ் லோச் அந்த மாதிரி சம்திங் 2-3 நேம் சொல்லுவாங்க. ஓகே, இதுவுமே இந்த பிக் சேல்ஸுக்கு அவைலபிள் இருக்குது. 5 pieces இதில் இன்னும் நம்மகிட்ட 12 pieces வரை கொடுக்க முடியும், நம்ம டீலர்கிட்ட இன்னும் அவைலபிள் இருக்குது. ஸோ அதேமாதிரி நம்மளால் கொடுக்க முடியும். ஓகே, ஸோ ஒரு சின்ன கேப்பில் சொல்லிடுறேன், நம்மகிட்ட இருக்க ஃபிஷஸ் எல்லாமே ஒவ்வொரு டைமும் ரீஃபில் பண்ணுறப்ப இந்த மாதிரி க்ளீன் ப்ராப்பரான க்ளீன் பண்ணக்கப்புறம் தான் அனுப்புறது. ஈவன் இந்த மாதிரி க்ளீன் பண்ணலாம் நமக்கு அமோனியா அந்த மாதிரி இஷ்யூ இருக்காது. ஸோ உங்களுக்கு அனுப்புறப்ப எனக்கு எந்த அளவு ஃபிஷ் ஃப்ரெஷ்ஷாக வந்துச்சோ அதே குவாலிட்டியில் இல்லை அதோட கொஞ்சம் பெட்டரான கண்டிஷனில் உங்களுக்கு அனுப்ப முடியும். ஈவன் நம்ம நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்கனால வீடியோ ரொம்ப பெருசாக போகுது. ஸோ இதை பார்ட் 1 இந்த வீடியோ முடிச்சிடறேன். ஸோ பார்ட் 2 வீடியோவில் மிச்சம் இருக்க எக்ஸசிவான சூப்பரான ஃபிஷஸ்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தென் இது போய் எக்ஸாட்டிக் ஃப்ளோரான்ஸும் வச்சிருக்கோம். ஸோ அதையுமே நான் காமிக்கிறேன். தேங்க்யூ.